खान बटर ஃபஸ்ட் சீக்வன்ஸுக்கு எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ரெண்டாவது சீக்வன்ஸுக்கு வரும்போது லைட் ஆஃப் ஆகி போயிடும். அப்போ வந்துட்டு சார்ஜிங்கில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த சார்ஜர் நட்டு சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆன உடனே தானே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போயிட்டு எல்லாமே ஷட் டவுனில் வந்துடும். இதனால் வந்து நமக்கு பேட்ரி அப்புறம் வந்துட்டு இது அடாப்டர் ரெண்டுமே சேஃபாக வந்துடும். நம்ம பாதுகாப்பாக நிம்மதியாக அதை எடுத்து வச்சுக்கலாம், கண்டினியூஸாக நம்ம அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிவிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதனால் பேட்ரி வந்து வீங்குறது எல்லாமே இதை ஆஃப் ஆகி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த சீக்வன்ஸ் வந்து ஆஃப் ஆகி போயிடும். அப்போ ரெண்டாவது இன்னொரு சீக்வன்ஸ் வரும்போது அது வேலை செய்யாது, அடுத்த பச்சை லைட் எரியும் போது அது வேலை செய்யாது. அது திரும்பவும் ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் இருந்தால் கூட எரியாது. திரும்பி வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் வேலை செய்யும். ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு போகணும். இல்லை வேண்டாம், ஆஃப் பண்ணு. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ போடுறாங்க. போடும்போது திருப்பி எரியும், அந்த க்ரீன் லைட் எரியும், அந்த லைட் எரியும். அப்போ திரும்பி எரிஞ்சிருச்சு, அடுத்த சீக்வன்ஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த சீக்வன்ஸு நம்ம ரீசெட் பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஓகே.